கவினோட ஒர்க் பண்ணும்போது ஐ லேர்ன்ட் ஹவு யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவைஸ் ஆன் அ பர்டிகுலர் சீன். இமேஜின், நம்ம ஒரு செல்ஃபி கூட எடுத்தது கிடையாது. எப்பவுமே ஷூட்ல வந்து எல்லாரும் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அந்த டைம் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் டே தெரியலேருந்து எனக்கு இப்போ லாஸ்ட் டே ஆஃப் பிகில் வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு நாளும் எனக்கு நான் ஞாபகம் வச்சு பத்தி பத்தி நான் வந்து வச்சிருக்கேன் அந்த மெமரிஸ். அவர் அந்த சீன் முடிச்சுட்டு இப்படி வாக் பண்ணிட்டு வர்றாரு, எனக்கு தெரியாது அவர் முடிச்சுட்டு வர்றாரு மானிட்டர் பக்கத்தில் உட்காரத்துக்கு. மானிட்டர் இங்கே இருக்கு. ஸோ நான் அப்படி தண்ணி குடிச்சுட்டு இப்படி கேஷுவலாக திரும்புகிறேன், அவர் வர்றாரு. அவராகவே ஹாய் அப்படின்னாரு. ஓகே தளபதியே, தளபதியே ஹாய் சார் எப்படி இருக்கீங்க அவரு. அது மூமெண்ட் செட் நான் மறக்கவே முடியாது. நானே சொன்னா அப்புறம் சர்ப்ரைஸ் இருக்காது இல்ல எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி வேணாமா? நான் கூட போட்டோ இன்ஸ்டாகிராம் போது லைக் பண்ணிட்டு இருந்தேன், நீ பக்கம் வந்து பேசிட்டு இருக்கேன். லைஃப்ல எது வேணா நடக்கும். தேங்க்ஸ். அதை கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும். வச்சுக்கோங்கண்ணா. அவ்வளோதான் சீன் இல்லைங்க. ஏங்க என்ன போட்டு இப்படி பண்ணியா? ரொம்ப சொட்டிங் ஆயிடுச்சா? இல்ல இல்ல கேக்குறேன். இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். ஓ ஷி. ஓகே 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 ஓகே. அந்த போதல போதும். யா யா, ஹியூமர் சென்ஸ் இருக்கணும். எனக்கு திருக்கி வச்சிட்டே இருக்கணும். ஃப்ரம் மை சைல்ட்ஹூட் ஐவ் பீன் இன்டிபெண்டன்ட். சோ ஐ திங்க் தட் ஹஸ் மேட் மீ லேர்ன் டு பீ பிரேவ் இன் ஓ டார்க் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் டர் இருக்கும். எனக்கு சாம் சமந்தா, சாம் மேம், ஷி இஸ் an all rounder. இல்ல சரி, இந்த பதில் வரும். all rounder எல்லாமே பண்ணலாம். அவங்க தமிழ் ஹீரோயினா? யா. ஓகே, ரீசன்ட் அவங்க படம் நடிச்சிருக்காங்களா? ஏதோ கிராண்ட் மாஸ்டர் குயிஸ் மாதிரி கண்டு பண்ணிட்டு இருக்கேன். சிங்க பெண். வாவ், இது ரொம்ப ஆப்டான இருக்கு. சிங்க பெண் गर्ल्स. சிங்க பெண் गर्ल्स. யா. ஒரு ஒன் வீக் என்னால் வேறு சீன் போச்சு. ஸோ ஏன்னா ஒன் வீக் வரும். பட் வென் ஹி காட் டு நோ அவராகவே கேரவேன் கிட்டே வந்து எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அந்த ஒரு நாள் கூட நான் யாருமே சரி அவர் கோச்சிட்டதே பார்த்தது கிடையாது. கலக்கல் சிமையில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரம். நீங்கள் கூட கெஸ்ட்டாக யாருக்காங்க பார்த்தீங்கன்னா, த பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட் அமிர்தா ஐயர் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வாங்க, வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். யா, ஓகே. இல்லை, காம்ப்ளிமெண்ட் அது உண்மை தான் ஆக்சுவலாக. அதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு ஃபாலோஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. தேங்க்ஸ். ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அதாவது நீங்க நான் இன்டர்வியூ போவே கூடாதுன்னு என்னைய வீட்டுல லாக் பண்ணி எல்லாம் வைக்க மாட்டாங்க. இன்டர்வியூ வரேன்ல, அவங்களே கூப்பிடுங்க. அப்படியா? இல்ல மேம், அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வேணாம். சோ நம்ம ஷோல வெல்கம் பண்றேன். லிஃப்ட் சூஸ் பண்ற அந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றதுக்கான காரணம் ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷலா இருந்திருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது. சோ இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது இதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா பண்றேன் அப்படி நீ முடிவு எடுத்திருப்பீங்க? எனக்கு பேசிக்கலி பர்சனலா எனக்கு ரொம்ப வந்து த்ரில்லர் ஹாரர் மூவிஸ் எல்லாம் பர்சனலா as an audience I like watching it. ஹாரர் த்ரில்லர் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ மை காட். யா, at least அந்த தனியா உட்கார்ந்து பாப்பீங்க. இந்த கண்ண மூடி எல்லாம் பாக்குறது அந்த மாதிரி? இல்ல இல்ல. ஓகே, இல்ல இருக்கும் மேபி and sudden பயம். பட் தட் இஸ் எக்ஸைட்டிங் இல்ல? அதுதான் ஒரு மாதிரி, தட் எக்ஸைட்ஸ் மீ. சோ மோஸ்ட்லி த்ரில்லர் எனக்கு. சோ திஸ் ஹஸ் போத். சோ and moreover it's like something that I wanted to experience as a because number ரோம்காம் பண்ணியிருக்கலாம், நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கரியரில் ஒரு 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 டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சூஸிங் அ சப்ஜெக்ட். அண்ட் ஆல்சோ எனக்கு நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபோனில் கேட்டது. ஓகே. ஸோ ஃபோன்லேயே அவினீத் வந்து நல்லா பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே. அண்ட் ஐ வாஸ் லைக் வென்எவர் ஹி சேயிங் சம்திங் ஐம் லைக் வாவ் ஓ ஓ அப்படின்ற அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் இருந்ததே தவிர. ஸோ ஐ வாஸ் லைக் கேஷ் டு திஸ் மூவி. ஏன்னா ஐ எம் திங்கிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ் தேன் மை செல்ஃப். ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலே அதுவும் ஒரு இதுதான். ஸோ ஐ தாட் ஓகே திஸ் சம்திங் தட் ஆடியன்ஸ் வில் ஆல்சோ லைக் இட். சர்ப்ரைஸ் இருக்காது இல்ல? ஓகே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்டே சொன்னா ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ண சர்ப்ரைசிங்காவே இருக்கு. இல்ல ப்ரோ, எல்லா திருப்பி சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி வேணாமா? ஓகே, ஏனா ஃபர்ஸ்ட் டைம் கவின் சாரோட பேர் ஆயிருக்கீங்க. சோ அவங்க ஆக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து from day 1 with Kavin எனக்கு ஐ திங்க் we gel along well. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆயிட்டோம். சோ அண்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா வி வெண்ட் ஆன் போர்ட், ஐ மீன் ஆன் ஃப்ளோர் டு ஷூட். ஸோ எனக்கு வந்து ரிஹர்சல் டைம்லேயே ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டோம். அவரோட டைமிங்க்கு என்னோட டைமிங்க்கு நம்ம அப்போவே வந்து என்னென்ன இது பண்ணுமோ வி காட் டு நோ.
ஏன்னா இட்ஸ் ஹாரர், நம்மளுக்கு அது இந்த டைமிங் கூட வேண்டி இருக்கு. ஈவன் நாட் ஜஸ்ட் காமெடி ஆர் நாட் ஜஸ்ட் எனி அதர் சீன், ஈவன் ஃபார் அன் ஹாரர் திங் நம்ம ரெண்டு பேருமே சிங்க் ஆகணும் அந்த சீனை. ஸோ அது ஸோ எனக்கு அதான் கவினோட ஒர்க் பண்ணும்போது ஐ லேர்ன்ட் ஹவு யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவைஸ் ஆன் அ பர்டிகுலர் சீன். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ஹீஸ் ஒன்லி திங்கிங் அபவுட் தட் பர்டிகுலர் சீன், மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கலாம். ஸோ நம்ம சில நேரம் நம்மளே வந்து இந்த இடத்துல இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஹீல் கிவ் தோஸ் இன்புட்ஸ், ஹீல் இம்ப்ரூவைஸ் தட் சீன். தட் சம்திங் தட் ஐ ரியலி அட்மயர் இன் கவின். ஸோ ஐ இமேஜின் நம்ம வந்து அங்கே செட்டில் வந்து வி டென்ட் ஹாவ் டைம் டு டாக் அபவுட் எனி திங் எல்ஸ், வேறு எதுவுமே பேசுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கல, வெறும் இந்த சீனு சீனை முடிச்சுட்டு போகணும். ஏன்னா ஐ டோல்டு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சது, 26 டேஸ் முடிச்சோன்னா அப்போ நம்ம வெறும் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ யா ஓகே. அப்போ இன்னொரு விஷயம், கவின் ப்ரோ வந்து எப்பவுமே செட்டில் எல்லாத்தையும் கலாய்ப்பாரு, கிண்டல் பண்ணுவார், பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாரு, அதில் அவர் வந்து என்ன சொல்லுவார், ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நிக்னேம் வச்சு உங்களுக்கு கிண்டல் அதான் அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பே கிடைக்கல. ஐ திங்க் அந்த மூட் ஆஃப் த சீன் ஆல்சோ வாஸ் லைக் தட், நம்ம ஜாலியாக இருந்த சீன்ஸோ அந்த மாதிரி இருந்ததே கிடையாது நம்மளுக்கு. It was always something that had something to for us to idu pandradhuke. So namba adike and idike time illa and idukku vibe illa poichu. Imagine namba oru selfie kuda eduthathu kediyadhu. Eppome shoot la vande ellarum co actors ellam photo edupanga adala irukku. Nammalku and time kuda nammalku thona kuda illa and time kuda illa. So we were all very ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இது என்னடா ரொம்ப இவங்க ஒரு வர்க்கஹாலிக்காக இருந்திருக்காங்க போல இருக்கே அப்படின்னா யோசிச்சிருப்பீங்க. பட் அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே சூப்பர் மேம். பட் ஸ்கின் ரெண்டு சேர்த்து வச்சு பார்க்குறோம், அதை பற்றி நாங்கள் சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக இப்போ ஹாரர் மூவினாலே கண்டிப்பாக சில ஹோம் ஒர்க்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொமான்ஸ் கமர்ஷியல்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில படங்கள் பார்த்து ஒரு அளவுக்கு கெஸ்ட் பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம். பட் ஹாரர் படனாலே ஓரளவுக்கு நிறைய வித்தியாசமாக கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த ஷாக்ஸ் அந்த இதெல்லாம் கரெக்டாக இது பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் அந்த படம் நடிக்கிறவங்க நிறைய ஹீரோஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு படம் நடிச்சு ஈஸியாக கொடுத்துட்டோம், பட் அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் அதே தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு, வீட்டில் தனியாக கூட போக ரொம்ப பயமா இருந்துச்சு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எனக்கு சி எனக்கு எல்லா படத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த ஒரு ஹேங் ஓவர் எனக்கு எப்பவுமே இருக்கும். அண்ட் சேம் வித் திஸ் மூவி ஆல்சோ ஐ திங்க். அண்ட் மோரோவர் சின்ஸ் யூ சேயிங் இட்ஸ் ஹாரர், எனக்கு ஆப்வியஸ்லி அந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுறது எல்லாமே தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஹவ் பீன் இண்டிபெண்ட், அண்ட் ஐ திங்க் தட் வே எனக்கு எங்கள் அம்மா வந்து ஷீஸ் லெஃப்ட் மீ இண்டிபெண்ட்டாக, அட் த சேம் டைம் கண்ட்ரோல்லையும் இருக்கும். ஆனால் எப்படின்னா நான் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால ஷீஸ் லெட் மீ கோ வேறு ஒரு ஊருக்கு. ஸோ நான் எல்லாமே தனியாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், யா தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், தனியாக இருந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மேட் மீ லேர்ன் டு பி பிரேவ் அண்ட் பயமே இல்லாமல். பட் தனியாக ஒரு இந்த டார்க் ரூம் ஒரு டார்க் ஸ்பேஸில் இருந்த ஒரு கொஞ்சம் டர் இருக்கும், மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ரூம்குள்ளே தப்புன்னு போயிடுவோம். ஸோ இந்த மூவி வந்து நம்ம பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அதை பற்றி நான் ஃபர்கெட் பண்ண, அப்போ தான் நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ் மைண்ட்லாம் வரும். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஹேங் ஓவர் வந்து ஆஃப்டர் த மூவி ஃபினிஷ் ஒரு 2-3 டேஸ் கண்டிப்பாக அந்த ஹேங் ஓவர் இருக்கும், அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஜஸ்ட் வெண்ட் ஆஃப். மேம் இந்த கொஸ்டின் நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும், இது கேட்கலாம் தளபதி ரசிகர்கள் அசிசியமாக திட்டுவாங்க கேட்க கமெண்ட்ஸில். ஓகே, நீங்கள் தளபதி கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்க, தெரிய அண்ட் பிகில். ஸோ தளபதி பற்றி சில வார்த்தைகள், அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய சொல்லிட்டேன். இது டிஃபரெண்டா சொல்லலாம், டிஃபரெண்டா ஏதாச்சும் ஒரு சம்பவம் எங்களுக்கு தளபதிக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட நீங்க எடுத்து விடலாம். நாங்க ப்ரோமோ இல்ல, எனக்கு எனக்கு வந்து எப்பவுமே அவரு நான் அவரோட இருந்த எல்லா ஒரு ஒரு நாளுமே ஆப்வியஸ்லி இட்ஸ் ஒன் லைஃப் லாங் ஒரு மெமரிஸ் இருக்கிற ஒரு மாதிரி இருந்துதான். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டே தெரியலேருந்து எனக்கு இப்போ லாஸ்ட் டே ஆஃப் பிகில் வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு நாளும் எனக்கு நான் ஞாபகம் வச்சு பற்றி பற்றி நான் வந்து வச்சுருக்கேன் அந்த மெமரிஸ். எனக்கு ஃபஸ்ட்டு டேன்னு தெரிய வந்து ஐ ஷுட் டெல் யூ, பிகாஸ் நான் செட்டுக்கு போகும்போது நான் அந்த பக்கம் திரும்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அவர் அந்த சீன் முடிச்சுட்டு இப்படி வாக் பண்ணிட்டு வர்றாரு, எனக்கு தெரியாது அவர் முடிச்சுட்டு வர்றாரு மானிட்டர் பக்கத்தில் உட்காரத்துக்கு, மானிட்டர் இங்கே இருக்குது. ஸோ நான் அப்படி தண்ணி குடிச்சுட்டு இப்படி கேஷுவலாக திரும்புகிறேன், அவர் வராரு, அவராகவே ஹாய் அப்படின்னாரு. ஓகே தளபதியே, தளபதி அப்படியே பட்டர்ஃப்ளையும் பறந்து என் வாயில் வர தண்ணி அது விட்டால் வெண்ட வந்திருக்கும். ஹாய் சார் எப்படி இருக்கீங்க அவரு, அதுவும் சார் மூமெண்ட்ஸ் தட் நான் மறக்கவே முடியாது, பிகாஸ் அவராகவே வந்து ஹாய் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது அண்ட் பிகில் எனக்கு ஒரு ஒரு நாளுமே அன்ஃபர்கெட்டபிள் தான். மை பர்த்டே ஆர் மை யூனோ செட்டில் வென் நான் வந்து உடம்பு சரியாமல் போயிட்டேன்,
ஒரு ஒன் வீக் என்னால் வேறு சீன் போச்சு. ஸோ என்ன ஒன் வீக் வரும், பட் வென் ஹி காட் டு நோ அவராவே கேரவான் கிட்ட வந்து எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ நான் அப்படியே மெல்ட் ஆகிடுது. ஏ எக்ஸாக்ட்லி அதுக்கு தான். ஸோ ஐ திங்க் தோஸ் ஆர் சம்திங் தட் வி ஹாவ் டு லேர்ன். இல்லை அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாராக இருந்து கூட அவர் அந்த ஒரு நாள் கூட நான் யாருமே சரி அவர் கோச்சிட்டதே பார்த்தது கிடையாது. ஸோ தட் சம்திங் வி ஹாவ் டு லேர்ன். இல்லை பேஷன்ஸ் அண்ட் அந்த யா அந்த ஒரு டவுன் டு அர்த், எல்லாருக்கும் தெரியும் அவர் டவுன் டு அர்த் ஹம்பிள்னு, பட் இட் ரியலி மீன்ஸ் லைக் யூனோ அவர் வந்து உங்க நீங்க எப்படி இருக்கீங்க உடம்பு ஓகேயான்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னா வி ஹாவ் டு பி ஹம்பிள். யூனோ நான் நான் கூட நெக்ஸ்ட் செட்டுக்கு போகும்போது கூட ஐ கேரி தட். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், லைக் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் இல்லையா. ஸோ ஜென்ரலாகவே வி கேன் ஆஸ்க் ஹவு தே ஆர் அண்ட் ஓகேவா, இல்லை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. சூப்பர் மேம். இப்போ அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அது மட்டும் இல்லாமல் இது ஐபிஎல் சீசன். ஸோ இந்த கேள்வி கரெக்டாக ஆப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழில் செலிபிரிட்டி லீக் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம், ஃபுல்லாமே என்ன சொல்றது ஃபீமேல்ஸ் கோஸ்டர்ஸ் ஃபீமேல் என்ன சொல்ற ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தான் டீம் கேப்டன், அந்த டீமில் ஜாயின் பண்ணலாம். ஒரு ஆறு பேர் சொல்லுங்க. Nine ma'am. Nine ma'am enna va? Avanga batsman ah, bowler ah, spinner ah? I think theriyala batsman ah irukla. Batsman. Okay, okay. Adutha Aishwarya Rajesh ma'am. Okay. She's already okay. Spinner bowler. Spinner bowler. Okay. Apram adukapra yaar iruka? Trisha ma'am. Trisha ma'am enna maithuva? Fielding. Fielding. Edhuk Trisha ma'am fielding? Thella. Takkale. Adukku segment irukirathu. Maybe she's I don't know. நீங்க கேக்குறீங்கன்னு. அவங்க ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. சோ பாரம்பரிய அந்த கேட்ச் பிடிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி. வாவ். சரி ஓகே. அடுத்து எனக்கு சாம். சமந்தா. யா சாம் மேம். அவங்க ஷீ இஸ் an all rounder இல்ல. அச்சே இந்த பதில் வர. All rounder. எல்லாமே பண்ணலாம் அவங்க. ஏனா யா. ஓகே ஃபைனல் இன்னொரு கடைசி ஒரு பேர். ஏ பட சொல்லுங்க. ஏதோ பட தக்கு சொல்லவா? இல்ல. லிஃப்ட். எனக்கு அவங்க அடி ரொம்ப பிடிக்கும். என்ன? நீங்க என்ன விட்டு வேற யாராச்சும் என்ன கேட்டிங்க? டக்னா அப்படி கேட்டிங்க. உங்களை விட்டு வேற யாரையும் கேட்டிங்க? உங்களுக்கு வரல. தமிழ் ஹீரோயினா? யா. ஓகே. ரீசன்ட் அவங்க படம் நடிச்சிருக்காங்களா? ஏதோ கிராண்ட் மாஸ்டர் குயிஸ் மாதிரி கண்டு பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இல்ல ஆல் மேபி எனிபடி லைக் காஜல் மேம் ஆர் யா எவ்ரிவன் எல்லா எல்லா ஆக்டர்ஸும் நம்ம எல்லாரும் ஹார்ட் வர்க்கிங் அண்ட் இது. சோ அவங்க எல்லாரும் ஓகே. இந்த பேர்ல கண்டிப்பா ட்ரீம் டீம் வெச்சிரலாம். இது நேம் ஏதாவது வெச்சிரலாமா? அதுக்கு என்ன வெச்சிருக்கீங்க ஐடியா? கேர்ள் பவர். கேர்ள் பவர். ஓகே நல்லா தான் இருக்கு. வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சிங்க பெண். வாவ். இது ரொம்ப ஆப்டான இருக்கு. சிங்க பெண். சிங்க பெண் கேர்ள்ஸ். கேப்டன் லீட் பை அமித் ஐயர். ஓகேவா? தெரியாது. நமக்கு ப்ரோமோ கண்டென்ட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். சூப்பர் மேம். இப்போ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ தெலுங்குல ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அதில் தான் இது இருக்கு. தமிழில் யெட் டு சைன் அ குட் மூவி. ஓகே. அப்போ தமிழ் மூவிஸில் இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி ரோல் நான் பண்ணணும், அடுத்த படம் இந்த மாதிரி பண்ணணும் ஆசை இருக்கு. அப்போ அடுத்த ரொமான்ஸோ கமர்ஷியல் பண்ணணும், இல்லைன்னா ஒரு உமன் சென்ட்ரிக். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய படங்கள் உமன் சென்ட்ரிக்காக வந்துட்டு. ஸோ உங்களுக்கு இல்லை, நான் ஜென்ரலாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்மளுக்கு எதுவுமே வராதுன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. ஓகே. ஐ திங்க் ஃப்ளோவில் எது வருதோ நம்மளுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை எடுத்து செலக்ட் பண்ணி பண்ணுறோம். கோ வித் ஃப்ளோ தான், பிகாஸ் இட் டசன்ட் ஒர்க் இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். இட் ஜஸ்ட் டசன்ட் ஒர்க். ஸோ டக்குன்னு எதுவும் நடக்கும். இப்போ லிஃப்ட் கூட பார்த்தீங்கன்னா சடனாக நடந்துச்சு, சடனாக சைன் பண்ணால் எல்லாமே போச்சு. நெவர் யூ எக்ஸ்பெக்டட் சம்திங் லைக் தட். ஸோ எக்ஸ்பெக்ட் அன் எக்ஸ்பெக்டட் அவ்வளோதான். கண்டிப்பாக. நேற்று கூட உங்கள் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் லைக் பண்ணிட்டு இருந்தேன், நீ பக்கத்தில் பேசிட்டு இருக்கேன். லைஃப்பில் எது வேணால் நடக்கும். தேங்க்ஸ். இட் ஹேப்பன்ஸ். அடுத்து வந்து இந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, எங்களை மாதிரி பசங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமிர்த ஐயர் வந்து எனக்கு ஒரு பயணம் பிடிக்கணும்னா இந்த மூணு விஷயம் இருக்கணும், இருந்தால் எனக்கு அந்த பயணம் கண்டிப்பாக பிடிச்சிரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த மூணு விஷயம் அது கண்டிப்பா ஹைலைட் பண்ணனும். அதை வெச்சுக்கோங்களா? அவ்வளவுதான் சீன் இல்லங்க. ஏங்க என்ன போட்டு இப்படி பண்றீங்க? நீங்க நினைக்கிறீங்க அப்படி அதான் சொல்லல, அது உங்க தன்னடக்கம். நான் தலைவர் என்ன கத்துக்கிட்டீங்க அந்த டவுன் டு எர்த். மூணு விஷயம்
just be yourself first thing. Okay. Kind hearted helpful ah irukano. Okay. Understanding ah irukano. Helpful ah irukano. Helpful ah irukano. Camera number class kepa na kudutha help panuven. Na helpful. Okay. Okay. Understanding. Understanding. Okay. Mainly because ipo okay. in the field la irukona nammalku understanding ah irukano la. நிச்சயமா கண்டிப்பா அப்படி மேம் ரொம்ப ஸ்வெட்டா இருக்கா கொஞ்சம் கேமரா ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஓகேவா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிடுச்சா இல்ல இல்ல கேக்குறேன் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்க ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் ஓ ஷிட் ஓகே 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 அந்த மாதிரி இல்ல டிக் பண்ணி பாத்துக்கறேன் வேற நான் அத நான் சொல்றேன் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருக்காது சோ இது ரெண்டு இருந்தால எனக்கு போதும் யா யா ஹியூமர் சென்ஸ் இருக்கணும் எனக்கு சிரிக்க வச்சிட்டே இருக்கணும் ஆ ஓகே அப்ப ஆல்மோஸ்ட் ஆல் த்ரீ ஹேட்டர்ன 6 பேக்ஸ் வேணும் ஃபேர் லுக்கிங் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இட்ஸ் ஆல் இன்சைட் நாட் தி அவுட்சைட் யா ஓகே நமக்கு தேவன் கண்ணே நிறையவே கிடைச்சிருச்சு சூப்பர்மேன் ஐ திங்க் கவின் ஃபேன்ஸ்க்கும் மே சரி ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அண்ட் எனக்கு அண்ட் எவ்ரிபடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இட்ஸ் லைக் தி எஜ் ஆஃப் த சீட் கைண்ட் ஆஃப் த்ரில்லர் ட்ரெய்லரே ரொம்ப பேருக்கு பிடிச்சிச்சுல்ல ஸோ கண்டிப்பாக படமாகவே எல்லாருக்குமே என்கேஜிங்காக இருக்கும் மெயினாக எல்லாருக்கும் இப்பெல்லாம் லேக் இருந்தால் பிடிக்காது ரொம்ப இருக்கும் எஜ் ஆஃப் த சீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக திரும்ப திரும்பி பார்க்க தோணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்